பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மனிதன் வாழ்ந்து மறைந்த அதே இடத்திலே நாம் எல்லாம் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கின்றோம். நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதனுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனிதனுடைய திருவுருவச் சிலையை எல்லாம் திறந்து வைத்து விட்டு எப்பொழுதுமே கோயில் சென்று பார்க்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து சிலையாக வடிவமைப்பார். அது கல் சிலைதான். அது ஒரு நல்ல மனிதன் அதை பக்குவமாக பார்த்து கொண்டு நல்ல ஆகம சாஸ்திரத்தின் பூஜை விதிமுறைப்படி அதை பராமரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கல்லுக்கு ஒரு உயிர் வருகிறது. கடவுளாக அந்த கல் மாறுகிறது. இன்னைக்கு அது வெறும் சிலையாக நான் பார்க்கவில்லை. இந்த மனிதன் வாழ்ந்த இந்த மண்ணிலே இது சிலையாக வடிவமைத்து நிற்கும் பொழுது உயிர் பெற்று அதே வேலாயுதம் ஐயா நம்மோடு நிற்கும் அளவுக்குத்தான் நான் அதை பார்க்கின்றேன். அதுவும் குறிப்பாக அந்த சிலையை வடிவமைத்த சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான். அப்ப ஒரு புதிதாக சிலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கம்பெனி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க, இன்ஜினியரிங் படித்து விட்டு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, வாய்ப்புகள் இருக்குமா? சிலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு தலைநகரமாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். கன்னியாகுமரியில் எப்படி அந்த வாய்ப்பை உருவாக்க போறீங்க? அன்னை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் இந்த ஊர் பகுதியை சார்ந்தவர்கள், இங்கேயே இருந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த ஊரை சார்ந்து எங்களுடைய தொழிலை நாங்கள் வடிவமைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். 2 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற இந்த மண்ணில் இது அவர் செய்த சிலை. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பாருங்க, அவர் செய்த சிலை அந்த சொன்ன மண்ணில் நம்முடைய வேலாயுத மையாவுக்கு இந்த சிலையை செஞ்சிருக்கிறார்.